சோத்திரம் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே நம்ம வாசித்த அந்த பகுதியிலே முதல் 7 வசனங்கள் மட்டும், அதாவது இந்த தீர்க்கதரிசியின் மனைவிக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். 4வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். அந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ என்றிருக்கிறது. தீர்க்கதரிசியின் புத்திரர் அப்படின்னா தீர்க்கதரிசிக்கு பிள்ளைங்களா அப்படின்னா இல்லை. இது வந்து தீர்க்கதரிசியின் புத்திரர்னு சொல்கிறது அந்த காலத்தில் யாருன்னு சொன்னால், எலிசா இருந்தபோது, சாமுவேல் இருந்தபோது மக்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டு விலகி ரொம்ப இந்த பாகால்களை பின்பற்றி விக்கிர வணக்கத்தில் ரொம்ப இருக்கும்போது சாமுவேல் வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் போய் ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு, அதாவது ஒரு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு இப்போ இருக்கிற மாதிரி காலேஜ், பைபிள் காலேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பித்து அதில் வந்து எல்லாரையும் சேர்த்து, அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பைபிள் அப்படி எல்லாம் கிடையாது, நியாயப்பிரமாணம் ஒன்று தான் இருக்கும், அதை வந்து அதில் உள்ள ஆண்டவருடைய கட்டளைகள், அதை பின்பற்றினால வருகிற ஆசீர்வாதங்கள், அதை பின்பற்றாமல் இருந்தால் வருகிற தீமைகள் எல்லாம், சாபங்கள், அதெல்லாம் வந்து போதிச்சு அந்த அந்த ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு, அந்த காலேஜில் இருக்கவங்களுக்கு போதிச்சு. அவங்க மூலமாக எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் நிறைய ஊர்களில், நம்ம இந்த 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் எலியா பரமேறின போது போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெத்தேலில் இருக்க தீர்க்கதரிசியின் புத்திரர்னு இருக்கும், எரிகோவில் இருக்க தீர்க்கதரிசியின் புத்திரர்னு இருக்கும், அப்படி நிறையா ஊர்களில் வந்து இந்த மாதிரி பைபிள் காலேஜ் மாதிரி தீர்க்கதரிசிகளுக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து எல்லாம் படித்து கொடுத்துருக்காங்க. அங்கேயே தங்கி அந்த சாமுவேல் வந்து 3 மாதம் கிட்ட அப்படி ஒரு இடத்துல இருப்பாராம், இருந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க வந்து மற்ற ஜனங்களுக்கு அதை சொல்லணும். அந்த மாதிரி அப்படி வந்து நிறையா இடங்களில் அவர் வந்து ஆரம்பித்து அதன் மூலமாக மக்களை வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாராம். ஏன்னா ஒருத்தரால் அவ்வளோ பேர் ஜனங்களை கொண்டு வர முடியாது இல்லை, இப்படியாக அவர் செய்தார் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்க தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருத்தர் இவர். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இருப்பாங்க, அவங்க கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், எல்லாம் இருக்கும், அங்கே காலேஜில் போய் படிப்பாங்க இல்லையா, அது மாதிரி இது ஏதோ ஒரு ஊர், எந்த ஊருன்னு நமக்கு தெரியாது, அதில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர். இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அந்த சவுல் வந்து, சவுல் வந்து அந்த இவரை தேடிட்டு போவார்ல, அந்த ஆவியை தேடிட்டு போகும்போது கூட வந்து அந்த தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு சாமுவேல் வந்து தலைவனாக இருந்து அவங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பாங்க. சவுலும் கூட போய் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அப்போ சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ அப்படின்னு ஒரு வழக்க சொல் உண்டானது அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி அந்த தீர்க்கதரிசிகள் அந்த காலத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க, மக்களை வந்து ஆண்டவர்கிட்ட வழி நடத்தியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருத்தர், அவருக்கு இவங்க இந்த ஸ்திரீ வந்து மனைவி. இன்னும் கூட பார்த்திங்கன்னா அந்த ஒபதியா கூட ஆகாப் காலத்தில் அந்த ஏசபேல் வந்து இது கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் சங்கரிக்கணும்னு நினைக்கும்போது அந்த ஒபதியா 1 குகைக்கு 50 தீர்க்கதரிசியாக வந்து வச்சு காப்பாற்றினார் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கு. அது மாதிரி ஆகாப் ராஜாக்கிட்ட வந்து 400 தீர்க்கதரிசிகள் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அது தவிர வந்து நம்ம எலியா எலிசாலாம் அப்போ அந்த இதுக்கு வந்து பிரின்ஸிபல்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க வந்து பிரின்ஸிபல்ஸ் மாதிரி அந்த லெவலில் அவங்க எலியா எலிசாலாம் இருந்தது. அப்புறம் இந்த தீர்க்கதரிசிகள் வந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய தீர்க்க தரிசனங்களை, அதை ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், அப்புறம் சின்ன தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப நிறையா டைப் ஆஃப் தீர்க்கதரிசிகள் வந்து அந்த நேரத்தில் இஸ்ரேவேலில் இருந்திருக்கிறாங்க. இஸ்ரேவேல் மக்கள் வந்து நேரடியாக ஆண்டவர்கிட்ட போகாமல் இருக்கும் போக முடியாமல் இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக அவங்க வந்து கர்த்தருடைய வழியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறீங்க. அதில் இந்த தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒரு மனைவி வந்து என்ன செய்கிறாங்க, என்னுடைய கணவர் வந்து இறந்துட்டார், அவர் என்ன பண்ணார், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர்,
அப்போ அவர் வந்து சும்மா சாதாரண தீர்க்கதரிசி இல்லை, கர்த்தருக்கு பயந்த ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகளிலே போய் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அவங்க மனசில் உள்ளதை எடுத்து பேசின தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இவர் அல்ல, கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு என்ன ஆயிடுச்சு, கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். அவர் இறந்துட்டார், இப்போ என்ன இருக்குது, கடன் இருக்குது. தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருக்கு பயந்து நடந்தவருக்கு என்ன இருக்குது, கடன் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம வந்து என்ன நினச்சிக்கூடாது, நமக்கு கடன் இருந்துச்சு, வருத்தங்கள் வருது, கஷ்டங்கள் வருது அப்படின்னா. அவங்களாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கலை, அதனால தான் அவங்களுக்கு வந்து கடன் இருக்குது, அவங்களுக்கு கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது இல்லையா. பயந்து நடந்தாலும் கடன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தான் இவர் வந்து கடன் பட்டுட்டு இறந்தும் போயிட்டார். பாவம், அவர் இறந்து போகிறதுக்கு முன்னால் அந்த கடனை தீர்க்கவும் அவரால் முடியலை. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனைவிக்கு அந்த நெருக்கமும் அந்த வேதனையும் வந்தது. அது மட்டும் இல்லை, அங்கே என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய இருக்கிறது வந்து ரெண்டே ரெண்டு குமாரர், அந்த ரெண்டு குமாரரையும் கடன் கொடுத்தவங்க வந்து அடிமையாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அந்த காலத்தில் இந்த பழக்கம் இருந்தது அடிமைன்னு. நல்ல வேலை நமக்கு இந்த காலத்தில் அப்படி இல்லை, இல்லைன்னா நான் கடனுக்காக நம்ம பிள்ளைகளையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டா என்ன ஆகும் பாருங்கள். அந்த மாதிரி அந்த நேரத்தில் இப்படி கடனுக்கு பதிலாக கடனை அடைக்க முடியலை அப்படின்னா ஒன்று அவங்களே அடிமையாக போயிடணும், இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் அடிமையாக்கி அந்த கடனெல்லாம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அவங்க வேலை செஞ்ச பிறகு அதுக்கப்புறந்தான் அவங்கள வந்து என்ன செய்வாங்க, விடுதலையாக்குவாங்க. இல்லை அவங்களுக்கு மீட்கிறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள விடுதலையாக்குவாங்க. அந்த ஒரு நிலைமை இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அவனுடைய கணவரும் இறந்து போயிட்டார், பிள்ளைகளையும் வந்து கூட்டிகிட்டு போகிற நிலமையில் வந்த உடனே அவளுக்கு வந்து மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாயிடுச்சு. அது மாதிரி தான் நமக்கும் வந்துட்டு கஷ்டமான சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன முறையில் அது வருமோ, கடனாகவும் இருக்கலாம், சுகவீனமாகவும் இருக்கலாம், இல்லை வேறு நெருக்கங்களாக இருக்கலாம், வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கலாம், பிள்ளைகளின் மூலமாக பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பயந்து நடந்தாலும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஏதோ கஷ்டங்கள் வந்தோடனே ஓ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கலை போல் நம்மளாலெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ முடியாதுப்பா, அதெல்லாம் பாஸ்டர் பாஸ்டர் அம்மாவுக்கு தான் அதெல்லாம் இருக்கும், நமக்கெல்லாம் வந்து இந்த வாழ்க்கையெல்லாம் சரிப்பட்டு வராது, நமக்கு வந்து இப்படி தான் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம், கர்த்தரை நம்பி வந்தோம் ஆனால் வந்து கஷ்டத்தில் இருக்கோம், அது பத்தாதுன்னு பக்கத்தில் உள்ளவங்களாமும் சொல்லுவாங்க. நீ வந்து சர்ச்சு சர்ச்சின்னு போய் என்ன ஆச்சு, நீ ஜோமுன்னு ஜோமுனி என்ன ஆச்சு, எல்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் உனக்கு இருக்க தான் செய்யுது, எங்களோட உனக்கு கூடையே வந்துருச்சு, போ நீ சர்ச்சுக்கு போனதுலேருந்து உனக்கு வந்து கூட தான் வந்திருக்கு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து கர்த்தருக்கு பயந்திருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அதனால் இந்த எல்லா நெருக்கங்களுக்கும் மத்தியிலையும் எல்லாத்துக்கும் மத்தியிலையும் ஆண்டவர் வந்து நமக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த சகோதரிக்கு அவங்க எப்படி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு நம்ம பார்ப்போம். கடன் இருக்குது அவங்களுக்கு. நம்ம வாழ்க்கையில் கடன், பாஸ்டர் ஐயா சொல்கிற ஒரு சில ப்ராக்டிக்கல் அட்வைசஸ் நான் சொல்கிறேன். கடன் எதுக்கு நம்ம வாங்குகிறோம், ஏதாவது பற்றாக்குறை வர்றதுக்கு, அதாவது நம்ம உண்மையாலுமே நமக்கு வந்து ரொம்ப சுகவீனம் வந்து நம்ம எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெரிய சுகவீனமாக வந்து அல்ல குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து நமக்கு வந்து அதை மீட் பண்ண முடியாமல் கடனை வாங்கலாம், இல்லாட்டி வந்து வீடு கட்டணும் அது இதுன்னு வந்து வாங்கலாம், இப்படி எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த மெயினாக வந்து இந்த கடனை நம்ம தீர்க்கணும், கடன்லேருந்து வீடு பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து திட்டம் பண்ணணும். திட்டமில்லாத ஒரு வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தில் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் உடனே கடனை கடனை வாங்கி வந்து நம்ம செய்கிறது அவ்வளவு சரியில்லை. நமக்கு என்ன வருமானம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த வருமானத்தை வச்சுட்டு திட்டமிடணும். இவ்வளவு முதல்ல வந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அப்புறம் நமக்கு வந்து அத்தியாவசியமான தேவைகள், தேவைகள்லே வந்து அத்தியாவசியமான தேவைகள்னு இருக்குது, சாதாரண தேவைகள்னு இருக்குது, தேவை இல்லாமல் இருக்கு வாங்குறதும் இருக்குது. அதில் வந்து நம்ம அத்தியாவசியமான தேவைகளுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போர்ஷனை வந்து சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் போர்ஷனை வந்து இந்த மாதிரி அவசர தேவைகளுக்கு அப்படின்னு பிரிச்சுக்கிடணும். நம்ம பிரிச்சுக்கிட்டு ஆனால் அது அப்படியே நம்மளால் 100% ஃபாலோ பண்ண முடியுமான்றது சில சமயங்களில் முடியாமல் போகலாம். ஆனாலும் வந்து நமக்கு ஒரு அப்ராக்சிமேட் ஆகாது, சுமாராகாது, நம்ம வந்து அப்படி பிரித்து வச்சுக்கணும்.
அத்தியாவசிய தேவைகளுக்கு தான் வந்து நம்ம முதலிடம் கொடுக்கணும். அதாவது ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கக்கூடாது, தேவையானதை மட்டும் வாங்கணும். ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம வாங்கணும்னு நினச்சோன்னா அப்புறம் வந்து அப்புறம் நம்மளால் இது பண்ண முடியாது. ஆண்டவரே கூட சொல்லியிருக்கிறாருல, மத்தையில் ஒருத்தன் ஒரு கட்டடத்தை கட்ட தொடங்கினா அவன் வந்து அதை முடிக்கிறதற்கு ஆகிற செலவை கணக்கு பண்ணி பார்ப்பான் இல்லையா. அவனால் முடியலை அப்படின்னா வந்து அதை செய்ய மாட்டானேன்னு. அது மாதிரி தான் நம்ம ஒரு திட்டத்தை தொடங்குகிறோம், ஒரு வீட்டை கட்டுறோம், இல்லை ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியுமா, இதை நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி, ஒரு லோன் வாங்கினாலும் எத்தனை வருஷத்துக்குள்ளே எவ்வளவு இஎம்ஐ நம்மளால் கட்ட முடியும், நம்ம பாட்டுக்கு வந்து கடனை வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் அதுக்காக இன்னொரு இடத்துல கட்டணும் கடனை வாங்கி அப்படியெல்லாம் செய்யும்போது தான் பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி ஆகுது. அதனால் நம்ம வந்து திட்டமிடணும், நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன வந்து அத்தியாவசியமான தேவைகளோ அதை செய்யணும். அப்புறம் நம்முடைய வருமானம் கொஞ்சம் பெருகுச்சு அப்படின்னா வந்து அதை விட கொஞ்சம் அத்தியாவசியமான தேவைகள் இல்லாமல் அடுத்த விதமான தேவைகளை வந்து நம்ம பண்ணலாம். எல்லாமே வந்து நமக்கு பெஸ்ட்டு தான் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கஷ்டம்தான். இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை என்ன அவசியம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதியை வந்து செய்யலாம். இது வந்து கடன் வாங்குறவங்களுக்கு, கடன் கொடுக்குறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காமல் இருப்பாயின்னு. கடன் கொடுக்கறது அப்படிங்கும்போது வந்து உலகத்தில் சொல்லுவாங்க, உனக்கு மிஞ்சி தான் தனக்கு மிஞ்சி தான் தானே தர்மம்னு. அதுக்காக நம்ம வந்து நமக்கு மட்டும்தான் வச்சுக்கிடணும், மற்றவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது பாஸ்டர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நான் இன்றைக்கு வரைக்கும் வச்சுருக்கேன், அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவங்க திருப்பி தரமாட்டாங்க அப்படின்னு நினச்சி அதை உங்களால் எதிர்கொள்ள முடியுமா, தாங்கிக்கிட முடியுமா. இப்போ வந்து நான் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 10,000 கொடுத்துட்டு அவங்க அடுத்த மாதம் தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் எனக்கு காசு இல்லாமல் நான் உட்காந்துட்டு இருந்தேனா அப்புறம் நான் போய் கடன் வாங்க முடியுமா? அதனால் எவ்வளவு நீங்கள் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு எவ்வளவு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா திரும்பி வராட்டி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கொடுங்க. ஏன்னா நான் ஒரு தடவை என் தம்பிக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்த நேரத்தில் பாஸ்டர் இப்படி அவன் இவ்வளோ கேட்குறான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர், நீங்கள் திரும்பி வராதுன்னு நினச்சிட்டு எவ்வளோ கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுங்க. இதுதான் வந்து ரூல். அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அடுத்தவங்களுக்கு மேலே நான் ரொம்ப வந்து அன்பாக இருக்கிறேன், அவங்களுக்காக நான் எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேர் பிரச்சனையும் நம்மளால் வந்து தீர்க்க முடியாது. அப்படி சிலர்லாம் ஏன் அந்த காலத்தில் என் கணவர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது கேட்டுட்டா உடனே அவங்க கடன் வாங்கி அதிலேருந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் நம்ம கடனை யார் கட்டுறது? இந்த மாதிரி நீங்கள் பாஸ் சொன்னதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது திரும்ப வராது அப்படின்னு அதை தாங்கிக்க உங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க. எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி அவங்க தரலை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். அதாவது ஒரு மாதத்தில் அவங்க தராங்க தரேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம், கொடுத்துட்டு அவங்க அந்த ஒரு மாதத்தில் அவங்களுக்கு வேணும்னு கொடுக்காம இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனில் வேறு கஷ்டங்கள் வந்திருக்கலாம். அப்படி வேறு கஷ்டங்கள் வந்திருக்கும்போது நமக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்களால கொடுக்க முடியாமல் போகும். அப்போ என்ன நமக்கு தோணும், அவங்க செய்கிறதெல்லாமே தப்பாக தப்பாக தோணும் நமக்கு. ஐயோ நம்மளை பார்த்தோன்னே மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போகிறாங்க பாரு, அன்னைக்கு மட்டும் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பேசி கையில் வாங்கிட்டு போயிட்டாங்க, இப்போ வந்து அதை திருப்பி கொடுக்கணுங்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளை பார்த்தோன்னே என்ன செய்கிறாங்க, மூஞ்சியே திருப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த கடனை கொடுத்துட்டு நமக்கு வந்து அவங்க என்னவோ அடிமை மாதிரி நினச்சிக்கிறது, ஓ நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க அதனால் அவங்க நமக்கு இதெல்லாம் செய்யணும், நம்மளை பார்த்தவொடனே தோத்திரம் போடணும், நம்மளை பார்த்தவொடனே அதை செய்யணும் இதை செய்யணும்னு அப்படி ஒரு எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. அதுதான் அவங்களுக்கு வந்து உண்மையிலே அவங்களால திருப்பி தர முடியாமலும் இருக்கலாம், ஆனால் நமக்கு என்ன ஆயிரும், நம்ம மனசில் இப்படி ஆயிரும். ஆனால் இதே இது வந்து அவங்க திருப்பி தராட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. ஆமாம் பாஸ்டர் முதலே சொன்னாங்க அவன் திருப்பி தரமாட்டான்னு தான் சொன்னாங்க, ஆமாம் அவன் தான் திருப்பி தரமாட்டான் அப்படின்னு நினச்சிக்குவேன். அப்படி தான் அப்படி நமக்கு வந்து இது வந்து கடன் கொடுக்குறவங்களுக்கு அப்புறம் கடன் வாங்குகிற காரியங்களில் நம்ம வந்து ஞானமாக செயல்படணும். எல்லாத்தையும் நம்ம நினச்சதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ கடன் ஐயோ கடன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வட்டிக்கு கொடுத்து கொடுத்து ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தை இந்த தடவை கொடுத்தாரு இல்லையா, என்ன உன்னுடைய பிரயாசத்தை அன்னியன் சாப்பிடான், உன்னுடைய திராட்சை ரசத்தை அன்னியன் வந்து குடிக்க மாட்டான். அது மாதிரி நம்மளுடைய கையின் பிரயாசங்கள்லாம் வட்டிக்கு போகக்கூடாது, நம்முடைய கையின் பிரயாசங்கள்லாம் அடுத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது.
அந்த மாதிரி வட்டியெல்லாம் வந்து இந்த இஎம்ஐ லோனு எல்லாம் எடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்ட முடியாத அளவுக்கு அந்த பர்சன்டேஜ் இருக்கிற வட்டி கொடுக்குறதெல்லாம் எடுக்காதீங்க. எதுக்கு நமக்கு அந்த மாதிரி, நமக்கு எப்போ வந்து கிடைக்குதோ அந்த நேரத்தில் வீடு கட்டிக்குவோம், அது வரைக்கும் ஆண்டவர் நடத்துருவார், நிச்சயமாக நிச்சயம் கொடுப்பாரு, கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். இப்படி நம்மளாம் மாம்சத்தில் போய் அந்த சிட் ஃபண்டில் அவ்வளோ தராங்க, இந்த சிட் ஃபண்டில் இவ்வளோ தராங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறது வந்து லோன் வாங்குறதும் அது வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, டெபாசிட் பண்ணும்போதும் யோசிங்க, நிறைய வந்து இவ்வளோ வட்டி தரோம், அப்படியே வட்டி தரோம், 2 மாதத்தில் உங்களுக்கு இவ்வளோ தருவோம், 3 மாதத்தில் இவ்வளோ தருவோம் அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அதையெல்லாம் நம்பி ஏமாற கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம விசுவாசிகள் வந்து அந்த மாதிரி ஏமாறவே கூடாது. அப்படியும் சிலருக்கெல்லாம் வந்து பழங்கள் மாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சிலர் ஜெபம் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. இனிமையாவது மற்றவங்க வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பேசாமல் பேங்க்கில் போடுங்க, இல்லை ஆண்டவர் பேங்க்கில் போடுங்க, நல்லா வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் மோட்சத்தில். அதனால் வந்து ஏதாவது ஒரு சிட் ஃபண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ்லாம் ஒன்றும் நடக்காது. போலீஸ்னு நீங்கள் அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான், கம்பெனிக்கும் அலைய முடியாது, போலீஸ்கிட்டே அலைய முடியாது. அதெல்லாம் அதுவும் அப்படி தான் நினச்சிக்கோங்க, பாஸ்டர் சொன்ன மாதிரி போனால் வராது அப்படின்னு அதை தாங்க முடியும்னா நீங்கள் வந்து போடுங்க அந்த கம்பெனிலலாம், அதை வந்து போடாமல் இருக்கிறது நல்லது. இது வந்து கடனை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அவன் எங்கே போகிறா, போய் எலிசாட்ட போய் கேட்குறான். அது மாதிரி அவளுக்கு நமக்கும் வந்து கஷ்டங்கள், உபத்திரவங்கள், இன்னும் பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது யார்கிட்ட நம்ம போகிறோம், தேவன்கிட்ட போகணும், மனுஷங்கிட்ட போய் நிற்கக்கூடாது. ஐயோ எனக்கு கடன் வந்துடுச்சு, எனக்கு ஒரு இவ்வளோ கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல, நான் அந்த கடனை அடைச்சிருவேன் அப்படின்னுலாம் ஆண்டவர்கிட்ட தான் போகணும். அந்த காலத்தில் வந்து தீர்க்கதரிசி இருந்தாங்க, தேவனுக்கும் மக்களுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக இருந்து அவங்க ஜெபம் பண்ணாங்க, அதுக்காக போனாங்க. இப்போ வந்து நமக்கு மத்தியஸ்தர் யார், இயேசுவானவர், இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மத்தியஸ்தர். அதனால் தேவன்கிட்ட வந்து நம்ம போகலாம். நம்ம வந்து யாரெல்லாம் ப்ராஃபட்டுன்னு போர்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ப்ராஃபட் நிறைய பேர் இதெல்லாம் போட்டிருக்காங்க, அவங்ககிட்டலாம் போய் நம்ம இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவங்கக்கிட்டேருந்து பதில் வாங்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு. நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளையெல்லாம் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நமக்கு தெரியும், அவர் தான் மத்தியஸ்தர், அவர் தான் தேவனுக்கு வந்து நமக்காக தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் எல்லா பாடுகளையும் வந்து அவர் அனுபவிச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் வந்து அவருக்கு வந்து நம்முடைய பாடுகள் தெரியாமல் போகிறது கிடையாது. எதனால் அந்த பாடு வந்துச்சு, எப்படி போகும், எல்லாமே அவருக்கு தெரியும், நமக்கு தான் தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. எதையாவது செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் சரிப்படுத்தி கொடுக்கிறவர் தேவனே. நம்ம என்ன பண்ணிடுவோம், எல்லாத்தையும் கோணலாக்கி வச்சுருவோம். அவர் வந்து கோணலானதையும் என்ன செய்வார், செம்மையாக்குவார். செம்மையாக்கி நமக்கு விடுதலை தருகிறவர் வந்து ஆண்டவர் தான். அதனால் எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஆண்டவர் தான், ஆண்டவர்கிட்ட போய் நின்ற வேண்டியது தான். ஏசு கிறிஸ்து மூலமாக வந்திருக்கிறேன் ஆண்டவரே, அப்பா எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, எனக்கு இது நடக்கலை அது நடக்கலை, இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க. கடன் மட்டும் இல்லை, எல்லாமே தான். யாரெல்லாம் நிந்திக்கிறாங்க, கடன் கொடுத்தவங்க நிந்திக்க வேற செய்வாங்க, சும்மாவா நிந்திப்பாங்க, அசிங்க அசிங்கமாக பேசுவாங்க, அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க, அதையெல்லாம் போய் எங்கே சொல்லிட வேண்டியது தான், ஏசுக்கிட்ட சொல்லிட வேண்டியதான். ஆண்டவரே அப்பா இப்படி நிந்திக்கிறாங்க என்னைய, நம்ம நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை அவர் மேல் விழுந்தது, அவர் எல்லாத்தையும் நமக்காக வந்து என்ன செஞ்சார், ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் நிந்திச்சவனே, ஐயோ இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே செத்து போயிடலாமா, இப்படியெல்லாம் வந்து ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து நிச்சயமாக நம்மளை விடுவிக்கக்கூடியவர், அவர்கிட்ட தான் நம்ம போய் செய்யணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெபேக்காளுக்காக ஈசாக்கு என்ன செஞ்சான், ஆண்டவர்கிட்ட தான் போய் வேண்டுதல் செஞ்சான். அதுபோல் அவளுக்கு வந்து இரட்டை பிள்ளைங்கள் இருக்கும்போது விசாரிக்கும்படி தேவனிடத்தில் தான் போனான். அதனால் நம்மளும் வந்து என்ன செய்யணும், மனுஷர்கிட்ட நம்பி போயிடக்கூடாது. மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர்வேல் பற்றுதலாக இருப்பதை நலம். நாசையிலே சுவாசம் உள்ள மனுஷரை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவனே மாத்திரம் இல்லையா. அதனால் நம்ம வந்து நாசையில் சுவாசம் உள்ள மனுஷர்களையோ, அது வந்து சொந்தக்காரவங்களால் இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நம்பி எல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம், யாராவது ஒருத்தர் இல்லை உனக்கெல்லாம் அதில் கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கட்டாயம் செய்கிறோமா, கட்டாயம் செய்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போ செய்வாங்க எப்படி செய்வாங்கனாலாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட விட்டுட்டோமா, திடீர்னு எங்கேருந்தாவது வரும், ஆமாம் எங்கேருந்தாவது வரும், நிச்சயமாக வரும். அப்படி ஆண்டவர் வந்து நமக்கு பதில் செய்யக்கூடியவர். இன்னும் எலிசாக்கிட்ட போகிறா. அதுக்கப்புறம் எலிசா என்ன கேட்குறாரு பாருங்கள், 2வது வசனத்தில் எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா,
ஏச பார்க்கே பரல. ஒவ்வொரு அற்புதத்துலேயும் ஆல்மோஸ்ட் கேட்டிங்கன்னா வந்து ஆண்டவர் முன்னால் நிற்கும்போது உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்பார் இல்லையா. அந்த குருடன்கிட்ட கேட்டார்ல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு, ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும். அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து இவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல், அதே தான் அந்த ஐந்து அப்போ ரெண்டு மீன் வச்சு 5000 பேரை ஆண்களை மட்டும் போஷிக்கிற அந்த இடத்துல, மீதம் இருக்கிற மாதிரி கொடுக்குற அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுன்னு சொல்லும்போது, ஐயோ சீஷர்கள்லாம் எங்கேருந்து கொண்டு வருவோம் நாங்கள் அப்படின்னு கேட்கும்போது, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, அப்போ தான் பார்த்துட்டு வந்து ஒரு சின்ன பையன்ட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்குன்னு அதை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்றாரு. அதனால் நம்மக்கிட்ட என்ன சின்னது இருந்தாலும் சரி, என்ன நம்மக்கிட்ட இருக்குது அதை வச்சு ஆண்டவர் வந்து அற்புதம் செய்கிறாரு. இல்லாததை வச்சும் அவரால் செய்ய முடியும். ஆனாலும் அவர் வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்குறாரு, உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது. அப்போது அந்த விதவைக்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருந்துச்சு. நம்மக்கிட்ட வந்து எதேதோ இருக்கலாம், ஒரு சின்ன டேலண்ட்டாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு தைக்க தெரியலாம், அதை வச்சு கூட நீங்கள் வந்து தச்சு கடன் அடைக்க முடியும். அது வந்து அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் வந்து சொல்கிறது, அது எல்லாருக்கும் வந்து சேமாக கிடையாது, எல்லாரும் சேர்ந்து தச்சு தான் வந்து கடன் அடைக்கணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி, ஒருத்தருக்கு வந்து சமையல் நல்லா வரும், ஏதோ பொடி செய்யலாம், இப்படி சின்ன சின்ன இது ஆண்டவர் வந்து அதை உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் வந்து ஜெபிக்கணும். கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் ஜெபிக்கங்க, நீங்கள் ஜெபிக்கங்க, நீங்கள் ஜெபிக்கங்கன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கணும். அந்த நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரே என்கிட்ட என்ன, சில நினைப்போம் நம்ம என்கிட்ட என்ன தாளந்து இருக்குது, ஒன்றுமே இல்லை என்கிட்ட, ஒன்றுமே இல்லை என்கிட்ட, ஒன்றுமே இல்லை, நிச்சயமாக ஒன்றுமே இல்லாமல் யாரையும் ஆண்டவர் வைக்கலை படைக்கலை. அதனால் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அது என்ன இருக்குதுன்றத நீங்கள் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் போய் கேட்டு அது என்னன்னு அறிந்து கொள்ளணும். இந்த விதவைக்கிட்ட வந்து ஒரு குடம் எண்ணெய் இருந்தது. உடனே எலிசா என்ன சொல்கிறாரு, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். என்ன சொல்கிறாரு, அந்த குடத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணணுமா, பிள்ளைகிட்ட எல்லா வெறும் பாத்திரம் வாங்கிட்டு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு வீட்டை பூட்டி எல்லாத்துலேயும் வந்து அந்த எண்ணெயை ஊற்று அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது இதில் நீங்கள் ரெண்டு காரியம் பார்க்கணும். வந்து ஒன்று என்ன சொல்கிறாங்க, வீடை பூட்ட சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு போக சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவர் எப்போவுமே வந்து அந்த வீட்டை பூட்டுறது என்னென்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்கு சென்று உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஜெபம் பண்ண சொல்லி சொல்கிறாரு இல்லையா. அதனால் மற்றவங்க பார்வைக்கு நம்ம எல்லாத்தையும் செய்யணுன்றது அவசியம் இல்லை. எப்போவுமே ஆண்டவர் வந்து மற்றவங்க பார்க்குறபடி எதுவும் செய்யாதுன்னு தான் சொல்கிறாரு. அவர் பார்த்தா போதும் நமக்கு, மற்றவங்க பார்த்து நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதும் இல்லை, மற்றவங்க பார்த்து நம்மளை வந்து திட்ட வேண்டியதும் இல்லை. என்ன இவா லூசு மாதிரி எல்லா பாத்திரத்தையும் வெறும் பாத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காள், எட்டி எட்டி பார்த்துட்டு நம்மக்கிட்டேருந்து எதுக்கு கேட்குறா எதுக்கு கேட்குறா அப்படின்ற நினைப்பு வந்துடும். அதனால தான் என்ன செய்கிறாங்க, வீட்டை பூட்ட சொல்லிடுறாங்க. அது மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், நம்மளுடைய காரியங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது வீட்டை பூட்டிடணும், மனசை பூட்டிடணும், மற்றவங்ககிட்ட எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவையான என்ன ப்ரேயர் பாயிண்ட் சொல்கிறீங்கன்னா அதை மட்டும் வந்து சொல்லிட்டு, உங்களுக்கு ஜெபம்னா தெரியும் இல்லையா, அதனால் மற்றவங்களும் சேர்ந்து பண்ணும்போது நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் பலன் உள்ளதாக இருக்கிறது. அதனால் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுல தப்பெல்லாம் இல்லை. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யும்போது மற்றவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கதவை பூட்டிட்டு உள்ளே போயிடணும். அப்போ தான் எல்லோரும் எட்டி எட்டி பார்த்து அவங்களும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம வந்து கதவை திறந்து வச்சுருந்தோன்னு வைங்களேன், எல்லோரும் எட்டி பார்த்துட்டு என்ன நீ பண்ணுற, எதுக்கு நீ வெறும் பத்திரத்தை வாங்கிக்கிட்டு இருக்க, பேசாமல் நீ இப்படி செய்ய, பெரிய அண்டா ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. அதனால் அது வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அதனால் கதவை பூட்டிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பிள்ளைகளையும் உள்ளே கூட்டிகிட்டு போயின்னு சொல்லியிருக்கு. அதனால் என்னென்னா பிள்ளைகளில் எப்போவுமே வந்து ஆலயத்துலேயும் சரி நம்ம குடும்பத்துலேயும் சரி நம்மோட கூட வச்சு நம்மளை பற்றி தெரியணும். அவங்களுக்கு வீட்டு நிலவரம் பிள்ளைகளுக்கு தெரியணும். வீட்டில் என்ன பொருளாதார நிலைமை அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தெரியணும். அவங்க பாட்டுக்கு ஏதாவது ரொம்ப காஸ்ட்லியாக கேட்டாங்க அப்படின்னா, ஐயோ பிள்ளை கேட்டுட்டானே, ஐயோ பிள்ளை கேட்டுட்டானேன்னு நம்மக்கிட்ட காசு இல்லாட்டியும் பக்கத்தில் போய் கடன் வாங்கி உடனே வாங்கி அதை வாங்கி கொடுக்குற வேண்டிய அவசியம்லாம் கட்டாயமாக கிடையாது. அதுக்கு தான் பிள்ளைகளுக்கு வந்து நம்மளுடைய குடும்பத்தின் நிலவரம் தெரியணும். அது மாதிரி பெற்றோர்கள் வந்து என்ன செய்யணும், பிள்ளைகளை உள்ளே வச்சு பூட்டி
ஜபத்துலேயும் பிள்ளைகளுக்கு குடும்ப ஜபத்தில் இருக்கணும், அப்புறம் ஆலயத்துக்கு கொண்டு வரணும். ஐயோ அவன் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, ஒரே சத்தம் போடுறான், அதனால் அவனை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. குடும்ப ஜபத்தில் ஒரேபடியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான், அதனால் நான் வந்து அவனை தூக்கிக்கிட்டே குடும்ப ஜபத்துலேருந்து போயிட்டேன் வெளியே, மீதி இருக்கவங்கெல்லாம் ஜபிச்சாங்க, அப்படி கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து காலயத்துக்கும் குடும்ப ஜபத்துக்கும் அந்த பிள்ளைகளை வைக்கும்போது அவர்களை வந்து நிச்சயமாக அதை வந்து பழகுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு இந்த மாதிரி இடம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் கடைசியில் அந்த பிள்ளை குடும்ப ஜபத்துக்கே வராமல் போயிடும். சின்ன வயசுலேருந்து குடும்ப ஜபத்தை வச்சு வளர்த்த பிள்ளைங்களே வந்து கடைசியில் பெருசாகும்போது அவங்க குடும்பமாகும்போது சில சமயங்களெல்லாம் அவங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து அப்படித்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சின்ன பிள்ளைகளையே நீங்கள் விட்டுறக்கூடாது. அவங்கள வந்து வேத வாசிக்க வைக்கிறது, குடும்ப ஜபத்தில் கொண்டு வர்றது, ஆலயத்துக்கு கொண்டு வர்றது, எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். அதுபோல் பிள்ளைகளுக்கு வந்து உங்களுடைய நிலைமை தெரியணும். ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா எந்த ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லிடணும் தான். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த ட்ரெஸ் எப்படி இப்படி எடுத்து எடுத்து பார்ப்பேன். அந்த விலையை ரொம்ப விலையாக இருந்தால் அந்த போயிடுவேன். நமக்கு வந்து கொஞ்சம் விலையாக இருந்தால் தான் அதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி. அப்படி வந்து பிள்ளைங்க சின்னதுலேருந்தே வந்து பழகிக்கணும். ஆடிடாஸ் தான் கேட்குறாங்கன்னு அதைத்தான் வாங்கி கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பாதிக்கட்டும், நிறையா காசு இருக்கும்போது அவங்க வாங்கிக்கிட்டோம். நிறையா காசு இருந்தால் வாங்கி கொடுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் தேவையானதாக தான் சொன்னேன், முதல்ல அத்தியாவசியம், அதுக்கப்புறம் தேவை, அதுக்கப்புறம் தான் நம்ம இஷ்டப்பட்டது. அந்த வகையில் நீங்கள் பார்த்துக்குங்க. அதனால் பிள்ளைகளை வந்து பிள்ளைகளோடு இருந்து பூட்டி அதையெல்லாம் நிறைச்சி வைக்க சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நிறைஞ்சதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சிடுறாங்க. பாத்திரம் வந்து இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எண்ணெய் வந்து நின்றுது. அப்புறம் என்ன பண்ணுறா தெரியுமா, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எண்ணெய் நின்று போயிட்டு 7வது வசனம் பாருங்கள், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். எல்லாம் நிறைஞ்சிருச்சு. அப்போ நம்மளாம் வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம், எல்லாம் நிறைஞ்சு நிறையா எண்ணெயை பார்த்தோன்னே வேக வேகமாக அப்போவே ஓடி போய் கடையில் கொடுத்துருப்போம். ஆனால் அவன் என்ன செய்கிறான், தேவனுடைய மனுஷனுக்கிட்ட திருப்பி போய் கேட்குறான் என்ன செய்யணும் அப்படின்னு. அவர் வந்து விற்றுட்டு நீ கொடுத்துட்டு மீதி வச்சு ஜீவனம் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தான் அதை செய்கிறான். நம்மள என்ன செய்கிறோம், நிறையா வருத்தங்கள், பாரங்கள், கஷ்டங்கள், அது இதுன்னு எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். அதெல்லாம் சரியானவொன்னே என்ன பண்ணிடுறோம், ஆலயத்து பக்கத்திலே வர்றது கிடையாது. அது வரைக்கும் வந்து எல்லா உபவாச ஜப கூட்டம், பெண்கள் ஆராதனை, அப்புறம் ஞாயிறு காலை ஆராதனை, ராத்திரி ஆராதனைன்னு எல்லாத்துக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கெல்லாம் கிடச்ச உடனே முதல்ல வந்து வியாழக்கிழமை ஆராதனையை கட் பண்ணுறது, அப்புறம் சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு காணாமல் போயிடுறது, அப்புறம் சாயங்கால ஆராதனையை கட் பண்ணுறது, ஒரே ஒரு ஆராதனைக்கு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படிலாம் இல்லை. என்ன, நமக்கு வந்து எல்லாம் கிடச்சிட்ட பிறகும் திருப்பியும் எங்கே தான் போகணும், தேவன்கிட்ட தான் போகணும், ஆண்டவர்கிட்ட தான் போகணும். ஆண்டவரை விட்டுட்டு நல்லா எல்லாம் சரியாயிடுச்சுப்பா, கடன் எல்லாம் நிறையா எண்ணெய் வந்துருச்சு, அதனால் நான் விற்று நானே வந்து வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், திரும்பி ஆண்டவர்கிட்ட தான் வரணும், அவரை தான் பிடிக்கணும், அவர் கூட தான் இருக்கணும். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் இதை அபியாசப்படுத்தி பாருங்கள். நீங்கள் வந்து வீட்டுக்கு போன உடனே உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே என்கிட்ட என்ன இருக்குது, ஒரு குடம் எண்ணெய் இருக்குதா, இல்லை என்ன சின்னது இருக்குது, நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அதை உபயோகப்படுத்தி அதை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக அவங்கள நடத்துவார். கடனெல்லாம் வாங்காமல் இருக்கிறது நல்லது. வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் வாங்கிட்ட பிறகு என்ன செய்கிறது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட தான் போகிறது. என்னவாக இருந்தாலும் ஆண்டவர் தான், 10 ரூபானாலும் ஆண்டவர் தான், 10 கோடினாலும் ஆண்டவர் தான்னு பாஸ்டர் எப்போவுமே சொல்லுவாங்க. அது மாதிரி தான், சின்ன தேவைனாலும் ஆண்டவர் தான், பெரிய தேவைனாலும் ஆண்டவர் தான். நிச்சயமாக அவர்கிட்ட கொடுத்து நம்ம எல்லாத்தையும் செய்யும்போது ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதித்து நிச்சயமாக எல்லா காரியங்களிலிருந்தும் விடுதலையை கொடுத்து வழி நடத்துவார். அது என்னவாக இருந்தாலும் சரி, எப்படி அது அடைக்கப்படும் தெரியாது. அவளுக்கு வந்து ஒரு குடம் எண்ணெய் வந்து நிறையா எண்ணெயாச்சு, நமக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய தனித்தன்மை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமாய் ஆண்டவர் நடத்துவார், ஒரு ஒரு விதமாய் அவருக்கு வந்து பதிலளிப்பார். உங்களுக்கு எப்படியோ நீங்கள் வந்து ஆண்டவரை 10 கேட்டுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, வாங்கிக்கோங்க. கர்த்தருடைய ஃபஸ்ட் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பான பிதாவே, ஆண்டவரே அப்பா, இந்த அருமையான வழிக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, கர்த்தாவே, இந்த தீர்க்கதரிசியின் புத்திரரின் ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே, மனைவியின் வாழ்க்கையிலே வந்த நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் அப்பா கர்த்தாவே உம்மிடத்திலே வந்து ஆண்டவரே அதற்கு
ஆண்டவரே சல்யூஷனை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே அப்பா இங்கே இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே மன்றத்திலே வருகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருக்கு ஒரு ஒரு நெருக்கமாக இருக்கலாம் ஆண்டவரே, யாருக்கு கடனோ ஆண்டவரே, யாருக்கு சுகவீனங்களோ, யாருக்கு ஆண்டவரே பலவீனங்களோ இல்லை ஆண்டவரே, வேலை ஸ்தலத்திலே பிரச்சனையோ ஆண்டவரே கர்த்தாவே, வீட்டில் குடும்பத்திலே பிரச்சனையோ, சொந்தக்காரர்கள் மத்தியிலே வேதனையோ அப்பா கர்த்தாவே, பிள்ளைகளின் நடத்தையினால் வேதனையோ ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, இப்படி எத்தனை காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீங்கள் கேட்கிறது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் இடத்துல இருக்கிறது என்ன, நம்ம நினச்சி பார்க்கலாம். நமக்கு என்ன செய்யணும் ஆண்டவர் அதை ஆண்டவரிடம் சொல்லுவோம், என்ன இருக்கிறது அதையும் ஆண்டவரிடம் சொல்லுவோம். அப்போ வந்து ஆண்டவர் வந்து நமக்கு மனதிலே ஒரு எண்ணத்தை கொடுப்பார். ஏன்னா விருப்பத்தையும் எண்ணத்தையும் ஆண்டவர் தான் வந்து மனதில் தருகிறாருன்னு இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவார், உணர்த்துவார். அது ஆண்டவர் தான் சொல்கிறாருங்கிறத நம்ம வந்து கரெக்டாக பார்த்து கொள்ளணும். மற்றவங்க சொல்கிறத பற்றி இல்லை, ஆண்டவர் நமக்கு சொல்லணும். சொல்லும்போது அதை பிடித்து கொள்ளும், பிடித்து கொண்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து அதன் மூலமாக நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் தாயாகிய மரியாள்கிட்ட கூட அந்த வேலைக்காரர்கிட்ட சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒன்று சொல்லலாம். தனித்தன்மையாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். அதுக்காக நூதன சீஷனாக இருந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறத வேத வார்த்தைகளுக்கு உட்பட்டு, ஆண்டவர் சொல்கிறாருன்னா அது வேத வார்த்தைக்கு உட்பட்டதாக இருக்கணும். அதை தவிர மற்ற எதையும் சொல்லிட்டு ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு பேசிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறத வேத வாக்கியங்களுக்கு உள்ளாக நம்ம கேட்டு அதை செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பான ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் எங்களுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே ஆண்டவரே அப்பா, நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொண்டு வீர் என்று போல ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, எங்களை காத்து கொள்ளுங்க ராஜா. நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க தகப்பனே, எங்களுக்கு விடுதலையை கொடுங்க. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே வருடத்திலே ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீரே அப்பா, பூமியிலே செய்யப்படாத அதிசயங்களை உனக்கு செய்வேன் என்று. அப்படியாக கர்த்தாவே, நாங்கள் இதுவரைக்கும் ஆண்டவரே பார்த்திராத, கேள்விப்பட்டிராத, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திராத ஆண்டவரே அதிசயங்களை செய்யப்போகிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை வழி நடத்துங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலமே கெஞ்சிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கத்தர் தம்மை உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.